நம்ம கதை கதை கேட்க போறோம் இந்த கதையின் பெயர் துப்பறிவாளன் பிரணவ் இந்த கதையில பிரணவ் என்கின்ற என்கிற சிறுவன் பேட்டர்ன்ஸ் பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறான் என்ன கண்டுபிடிக்க போறான் அதை பத்தி பார்க்கலாம் இந்த முறை நீதான் மரத்தில் ஏற வேண்டும் ஏறு என்றான் அர்ஜுன் பிரணவ் மரத்தை நிமிர்ந்து பார்த்து விட்டு சரி ஏறுகிறேன் என்றான் பந்து தெரிகிறதா என்று மானசா கீழிருந்து கத்தினான் ஆனால் பிரணவின் கவனத்தை வேறொன்று ஈர்த்தது இங்க பாருங்க தேன் கூட்டு என்று பிரணவ் கத்தினான் தேனிகள் இருக்கா என்று மானசா கவலையோடு கேட்டாள் கவலைப்படாத இது காலி கூட்டுதான் என்றபடி அதை உற்று பார்த்தான் பிரணவ் இதில் நிறைய துளைகள் இருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் ஒரே வடிவத்தில் இருக்கின்றன தேனீகள் ஏன் இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தன ஏன் இவை அவன் கூற்றை வட்ட வடிவத்தில் பண்ணவில்லை பிரணவியன் தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் தேனீகள் வந்து இந்த வடிவத்துல பண்ணிருக்கு ஆனா வட்டம் வடிவத்துல பண்ணல வட்டம் வடிவத்துல பண்ணா அந்த வட்டங்கள் நடுவுல இருக்கிற இடைவெளியில தேன் ஒழுகி விழுந்துரும்ல தேன் கூட்டை வட்ட வடிவத்து துளைகளோடு கற்பனை செய்து பார்த்தான் பிரணவ் அது வேலைக்கே ஆகாது தேனீகள் அறிவாளிகள் தங்கள் வீட்டை உருவாக்க சிறந்த வடிவத்தை அவை கண்டறிந்துள்ளன இந்த அருகோணங்களை சேர்க்கும்போது இடைவெளியோ துளைகளோ ஏற்படுவதில்லை கச்சிதமாக பொருந்திய புதிர் போல் இருந்தது என்று நண்பர்களை அடுத்த நாள் சந்தித்தபோது போது கூறினான் தேனீக்கள் குறித்து அவன் நிறைய படிக்க தொடங்கியிருந்தான் கணித ஆசிரியர் தாஸ் அவர்களுடைய பேச்சை கவனித்தார் அருகோண அறைகள் தேனிகளுக்கு கூடுதல் இடத்தை தரும் என்றார் அதை செய்த அவை எங்கே கற்றுக்கொண்டு கொள் கொள்கின்றன அதை செய்ய அவை எங்கே கற்றுக்கொள்கின்றன என்று கேட்டான் பிரணவ் வ பேட்டர்ன்ஸ் எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன என்று புன்னகைத்தார் ஆசிரியர் தாஸ் அப்படியா பேட்டர்ன்ஸ் எங்கு பார்த்தாலும் இருக்கா நீங்க கவனிச்சிருக்கீங்களா பிரணவ் என்ன பண்ண போறான் பார்க்கலாம் அடுத்த நாள் சந்தைக்கு போயிருந்த பிரணவ் பழங்கள் காய்கறிகள் இவையெல்லாம் கவனித்துப் பார்த்தான் அவர்களை உற்று பார்த்தான் அண்ணாச்சி பழங்கள் பீர்க்கங்காயின் கூடுகள் ஆரஞ்சுகளின் உள்பக்கம் எல்லாவற்றையும் பார்த்தான் எத்தனை எத்தனை அளவுகள் வண்ணங்கள் வடிவங்கள் ஆனால் பிரணவுக்கு பேட்டர்ன்ஸ் தெரிந்தன உங்களுக்கு இந்த அண்ணாச்சி பழம் பீர்க்கங்காக்காய் ஆரஞ்சு பழம் பார்க்கும் போது ஏதாவது பேட்டர்ன்ஸ் தெரியுதா பேட்டர்ன்ஸ் உண்மையாகவே எங்கு பார்த்தாலும் இருக்குமா என்று வியந்தான் பிரணவ் இப்போது பேட்டர்ன்ஸ் தேடும் துப்பறிவாளன் ஆகிவிட்டான் பாருங்க அவன் எல்லாத்தையும் கவனிச்சு அவன் வரையறான் நீங்க பேட்டர்ன்ஸ் உருவாக்கி இருக்குங்களா அடுத்த நாள் வகுப்பறையில் பிரணவ் இயற்கையில் உள்ள பல பொருட்கள் ஒரே வடிவத்தை திரும்ப திரும்ப அடுக்கும் வழியை உருவாக்கின்றன என்றான் அப்படியா நீங்க கவனிச்சிருக்கீங்களா இயற்கையில இருக்கிற பொருட்களை இப்போ இலைகள் பட்டாம்பூச்சியின் சிறகுகள் அப்புறம் பாம்பின் தோல் இதை பல பொருட்கள் பிரணவ் என்ன சொல்றான் இந்த பொருட்கள்ல ஒரே வடிவ ஒரே வடிவம் திரும்ப திரும்ப அடுக்கப்பட்டிருக்கின்றன சொல்றான் இதை கேட்ட ஆசிரியர் மனிதர்கள் உருவாக்கிய பொருட்களிலும் இதே போன்று ஒரே வடிவம் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கலாம் அது பேருதான் பேட்டர்ன்ஸ் பேட்டர்ன்ஸ் கொண்டு உருவாக்கப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் ஹோம்ஒர்க் செய்து வாருங்கள் என்று ஆசிரியர் கூறினார் எந்த வடிவங்களை வைத்து பேட்டர்ன்ஸ் உருவாக்கலாம் என்று பிரணவ் யோசித்தான் பிறகு கேட்டான் ஆசிரியர் தாஸ் அதற்கான பதிலை கரும்பலகையில் எழுதினார் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொண்டு பேட்டர்ன்ஸ் உருவாக்கலாம் ஆஹா நீங்க இதை முயற்சி செஞ்சு பாக்குறீங்களா பல வடிவங்களை வைத்து என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாக்கலான்னு ஏற்கனவே நீங்க பண்ணிருப்பீங்க வீட்டில் பிரணவ்தன் ஹோம்ஒர்க் பற்றி யோசித்தான் சதுரமான அல்லது முக்கோணமான அறைகளை கொண்ட தேனடைகளை உருவாக்கலாமா என்று கற்பனை செய்தான் அப்போது ஆசிரியர் சொன்ன சொன்ன நினைவுக்கு வந்தது எங்கு பார்த்தாலும் இருக்கின்றன இப்போது பிரணவின் கண்ணுக்கு எங்க பார்த்தாலும் பேட்டர்ன்ஸ் தெரிந்தனிப்பு பாய் புத்தகால அறையில் எங்கு பார்த்தாலும் பேட்டர்ன்ஸ் எந்த பக்கம் பார்த்தாலும் வடிவங்கள் ஒன்று போல கூடியிருப்பதை கண்டான் நீங்களும் பார்க்குறீங்களா கவனிக்கிறீங்களா தேனிகள் மட்டும் அறிவாளிகள் அல்ல மனிதர்களாகிய நாமும் வடிவங்களையும் வைத்துக்கொண்டு பேட்டர்ன்ஸ் பல இடங்களில் பயன்படுத்துகின்றோம் நம்மளும் அறிவாளிகள் தான் என்று பிரணவுக்கு தெரிகின்றது எனவே தனது கனவு வீட்டை வரைவதில் அவன் மூழ்கினான் சிவப்பு நீல சதுர செங்கற்கள் கருப்பு வெள்ளை சதுர தரைகள் பதிக்கப்பட்ட வாசல் அவன் பாட்டி வீட்டு போலவே எளிமையான வடிவங்களை வைத்து கொண்டே தேனீக்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கூட வீட்டை உருவாக்கிவிட முடியும் என நாம் நினைத்திருப்போமா ஆஹா அப்படின்னு வியந்தான் பிரணவ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா பிரணவ் நிறைய விஷயம் கத்துக்கிட்டால பேட்டர்ன்ஸை பத்தி நீங்களும் கத்துக்கிட்டீங்க இந்த கதை மூலியமா அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு பிரணவ் நிறைய கேள்விகள் கேட்டா நிறைய விஷயங்களை கவனிச்சான் நீங்களும் அதே மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கணும் நிறைய விஷயங்கள் கவனிக்கணும் ஓகே இப்போ இந்த கதை கேட்டுட்டீங்க கதை கேட்ட அப்புறம் இந்த கேள்விகளுக்கு பதில்களை ஷேர் பண்ணுங்க நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இல்லனா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டக்கு ஷேர் பண்ணலாம் ஓகே ஸோ முதல் கேள்வி ஏன் தேனீகள் அவற்றின் கூடுகளை அறுக்கோணம் வடிவத்தில் அடுக்கி அடுக்குகின்றன ஏன் வட்ட வடிவத்திலோ சதுர வடிவத்திலோ அடுக்குவதில்லை இந்த கேள்விக்கு நீங்க பதிலை எழுதி வைக்கலாம் இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டக்க ஷேர் பண்ணலாம் ரெண்டாவது கேள்வி பிரணவ் அவனை சுற்றியுள்ள எந்த பொருட்களில் எல்லாம் பேட்டர்ன் கண்டுபிடித்தான் இந்த கதையில நிறைய விஷயங்களை பார்த்து பிரணவ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கான்ல எந்த பொருட்கள் அதெல்லாம் மூன்றாவது கேள்வி நீங்கள் இயற்கையில் எங்கெல்லாம் பேட்டர்ன்களை பார்த்துருக்கீங்க எங்கெல்லாம் உங்களால் பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடிகிறது இந்த மூன்று கேள்விகளுக்கும் உங்களோட பதில்களை ஷேர் பண்ணுங்க அப்புறம் நாலாவது விஷயமா நீங்கள் பிரணவ் எப்படி அவனுடைய கற்பனை வீடை வரைஞ்சானோ பேட்டர்ன்ஸ் வச்சு உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயத்த பேட்டர்ன்ஸ் மூலியமா வரையறீங்களா இத எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த கேள்விகளுக்கு பதில்களை கூறி இல்லைனா எழுதி வச்சுட்டு அப்புறம் உங்களோட பிடிச்ச விஷயத்த பேட்டர்ன் மூலியமா வரைஞ்சு எங்களுக்கு காமிங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த தடவை வேறு கதையில உங்களை சந்திக்கிறேன் பாய்